கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காருண்ய நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த காருண்ய நேரம் நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்பது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இந்த வாரத்திலும் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வளர்ச்சி என்பதாகும். எல்லா விதத்திலும் வளர்ச்சி என்பது அவசியமாகிறது. ஒரு குழந்தை பிறந்தால் அது வளர்கிறது, ஒரு செடியை நட்டால் அது வளர்கிறது, ஜீவனுள்ள எல்லாம் ஒரு வளர்ச்சிக்குள்ள செல்லுகிறது. இந்த வளர்ச்சி நமக்கு மிகவும் அவசியமானதாக வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படியே எப்படி நாம் சரீரத்திலே நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறோமோ அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சி அவசியமா இருக்கிறது. நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலே இருந்தது போல் இல்லாமல், இன்னும் அவரை அறிகிற அறிவிலே, அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அறிகிற அறிவிலே, அவர் நமக்கு போதிக்கிற சத்தியங்களை அறிகிற அறிவிலே, அவர் நமக்கு கட்டளையிடுகிறவைகளை கை கொள்ளுகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறது. நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை குறித்து, நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், நாம் பிறந்த பிள்ளைகளாயிராமல் வளர்ந்து புத்திரராக வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். இப்படி நாம் வளர வேண்டும் என்றால் வேதம் நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறது. நாம் எப்படி வளர முடியும்? 1 பேதுரு 2:3 இப்படியாக சொல்கிறது. 1 பேதுரு 2:3 நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்புக்கென்று நாம் வளர வேண்டுமாம். இந்த ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். பாலை உட்கொண்டு ஒரு குழந்தை வளருவது போல வேத வசனத்தை உட்கொண்டு ரட்சிப்பில் வளருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அருமையாய் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கென்று நாம் வளர வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு நமக்கு தேவன் ஈவாக கொடுக்கிறது. இந்த ரட்சிப்பு என்பது ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு கட்டடத்திற்கு அடித்தளம் எப்படி இருக்கிறதோ அப்படி கர்த்தராக இயேசுவின் ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது. அதன் மேல் நாம் அனைவரும் அவருக்குள் ஒரு மாளிகையாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாகும். ஒரு கட்டடம் கட்டி எழுப்பப்படுவது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். நாம் எல்லாரும் வெறும் சரீரத்திலே மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் என்று சொல்லி நாம் மூன்று இணைந்த ஒன்றாக இருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு ஆவியிலும் இருக்கிறோம், சரீரத்திலும் இருக்கிறோம், ஆவியிலும் இருக்கிறோம். இந்த சரீரம் வளர்ச்சி அடைகிறது போல இந்த ஆவிக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும். அதாவது நம்முடைய ரட்சிப்பில் நாம் வளர வேண்டும். அதான் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது எப்படி கேட்பாங்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்ப பார்த்தா தெரியும் சரீர வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சரீர பிரகாரமா நாம ஹெல்த்தியா இருக்கிறோமா வீக்கா இருக்கிறோமா பார்த்த உடனே நம்மள சொல்லிடலாம். சந்தோஷமா இருக்கிறோமா துக்கமா இருக்கிறமா எல்லாமே முகத்திலே தெரிஞ்சிடும். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் தேவனோடு உறவாடுகிற அந்த உறவு எப்படி இருக்கிறது, தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்ற அர்த்தம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா, ஆவியில நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தை நம்ம உட்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த வசனத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க நாம் அதை உட்கொள்ளுகிறோம். எரேமிய தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உங்களுடைய வார்த்தை என் எலும்பில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் இருந்தது என்று சொல்லி.
உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எந்த வார்த்தை நமக்கு வேதத்தின் மூலமாக கிடைக்கிறதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவியில அதை அப்படியே அசை போட வேண்டும். இதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய கட்டடம் கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது சங்கீதம் 92:12, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கேதுரு எப்படி வளர்ந்துருக்கும்? மிகவும் உயரமாக வளரும். கேதுரு மரங்களை நீங்க பற்றி அறிந்து கொண்டா அதோட உயரத்தை பற்றி பேசப்பட்டிருக்கும். கேதுரு உயரமா வளரக்கூடிய ஒரு மரம். நீதிமான் பனையை போல் செழித்து, நம்ம ஊர்ல நம்ம பனைமரத்தை பார்த்துருக்கோம்ல, எவ்வளவு உயரமா வளரக்கூடியது. இந்த ஒரு உயர்வு, இந்த ஒரு வளர்ச்சி, இந்த ஒரு செழிப்பு நீதிமானுக்கு என்று சொல்லப்படுகிறது. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அப்போ வளர்ச்சி யாருக்கென்று சொல்லப்படுகிறது? நீதிமானுக்கு என்று சொல்லப்படுகிறது. யார் நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் நீதிமான்கள். இயேசுவுடைய ரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறது. நாம் பாவிகளா இருந்தாலும் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அந்த அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினாலே நாம் பாவமர கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இப்படி நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாம் அவருடைய கல்வாரி பலியை விசுவாசித்ததினாலே, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நீதிமான்கள் என்ன செய்யறாங்க? வளர்றாங்க. வளர்றாங்க. எப்படி வளர்றாங்க? பனையை போல செழித்து வளர்றாங்க. கேதுருவை போல ஓங்கி வளர்றாங்க. இந்த ஒரு வளர்ச்சி நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நாம எப்படி இருந்தோம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருந்தோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம எப்படி இருந்தோம்? இப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவரை அறிய அறிய, நாம் நீதிமான்கள் என்ற அறிவிலிருந்து நாம் அவரை பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி, ஒரு உயர்வை நாம் பார்க்க முடிகிறது. முன்பெல்லாம் நமக்கு மிகவும் கடினமாய் தோன்றின காரியங்கள் இப்பொழுது லேசான காரியமாக ஆகிறது. இதுதான் வளர்ச்சியை குறிக்கிறது. முன்பெல்லாம் நமக்கு கஷ்டமா இருந்த விஷயங்கள், ஒருத்தரை ஏற்றுக்கிறது கஷ்டமா இருக்கும், பிறரை மன்னிக்கிறது கஷ்டமா இருக்கும், சில காரியங்களை விட்டு விடுகிறது கஷ்டமா இருக்கும், சில விஷயங்களை இருதயத்துல இருந்து எடுத்து போடுறது, அகற்றுறது கஷ்டமா இருக்கும். அப்படியெல்லாம் இருந்த நம்மை நீதிமான்கள் ஆக்கப்பட்டது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதுனால அவருக்குள் நம் வளர ஆரம்பித்ததுனால, அதுல பழகினதுனால இப்ப அதுல எல்லாம் நம் லகுவாக ஜெயிக்கிறோம். சூழ்நிலைய புரிந்து கொள்கிறோம், மக்களை ஏற்றுக்கொள்கிறோம். இவங்க இப்படிதான், இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஓகே, இதுல கர்த்தர் நமக்கு எதையோ கற்றுக் கொடுக்கிறார், இதுல இருந்து நான் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் லகுவாக நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். சில பேருடைய வாழ்க்கையில ரொம்ப மன அழுத்தம். ஏன் அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் மனதுல போட்டு யோசித்து கொண்டே இருக்கிறது, எல்லாத்தையும் தானே சுமக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமான் நமன் சொன்னா நம்ம பாரத்தை நம்ம சுமக்க வேண்டாம், நம்ம நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம மனதுக்குள்ள வச்சு வச்சு அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறது நம் வளர்ச்சி அடையாத ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம்ல, சில காரியங்கள்ல ஞானமா இருக்கிறவங்களை கண்டனா இப்படி சொல்லுவாங்க, நல்ல ஒரு முதிர்ச்சி இந்த மகனுக்குள்ள, இந்த மகளுக்குள்ள சரியா இந்த பிள்ளை எல்லாத்தையும் புரிந்து கொள்ளும், சரியா நிதானிப்பாங்க, இவங்க சரியா பேசுவாங்க அப்படிங்கிறது எதை சொல்லுது? ஒரு அறிவில ஒரு முதிர்ச்சியை காட்டுகிறது. அது போல நம்முடைய ஆவியில நாம் வசனத்தை கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம்னு சொன்னா நமக்குள்ள ஒரு முதிர்ச்சி இருக்கும். அப்போ நம்ம பக்குவப்பட்டிருப்போம், எதை எப்படி எடுத்துக்கிடணும், எதை மனதுல வச்சு சிந்தனை பண்ணணும், எதை மனதை விட்டு எடுத்து தூர போட்டுறணும், எதுல நம் தலையிட வேண்டும், எதுல தலையிடக்கூடாது, எது நமக்குரிய காரியம், எது நமக்கு அடாத காரியம் என்று சொல்லி நம் சரியாக புரிந்து கொண்டவர்களா இருப்போம். இப்படிப்பட்ட புரிதலுக்குள்ளாக நம்மை நடத்துகிறது ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆகவேதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நீங்க வளரணும். ஏன்னா இந்த உலகம் சூதும் கேடும் நிறைந்த உலகமா இருக்கிறது. நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா சீக்கிரத்துல நம்ம அதுல சிக்குண்டு போகிறவங்களா, பிடிக்கப்பட்டு போகிறவங்களா இருப்போம்.
ஆனா கர்த்தரோடு இருந்து வேத வசனத்தை கேட்டு கேட்டு வளர்கிறவர்களா இருக்கும் போது நாம் அநேக ஆபத்துக்களில் இருந்து தப்பித்துக் கொள்வோம். விவேகி ஆபத்தை கொண்டு மறைந்து கொள்கிறான், வேகமா ஓடி போய் ஆண்டோடைய நிழலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுவோம். இதுதான் வரப்போகுது என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவரோடு வளர வளர பழக பழக நிறைய விஷயங்களை நாம் முன்கூட்டியே அறிகிற அறிவுள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற அந்த உறவுக்குள்ளாக நாம் இருப்போம். ஆகவே அநேக ஆபத்துகளுக்கு நாம் தப்பிக்கொள்வோம். அப்படிதான் இஸ்ரவேல் தீர்க்கதரிசி எலிசா காலத்திலே அந்த இஸ்ரவேலின் ராஜா அநேக ஆபத்துகளுக்கு தப்பிக்கொள்வான். என்ன ஒரு ஆபத்து தன்னை சூழ்ந்து வரும் பொழுதும் இந்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசி அவருக்கு சொல்லி விடுவார், இப்படி இப்படி உனக்கு விரோதமாக எதிரிகள் பாளையம் இறங்குவார்கள், இப்படி இப்படி உன்னை வளைந்து கொள்வார்கள், நீ இதற்கு தப்பும்படி ஆயத்தப்பட வேண்டும், முன்கூட்டியே இதை பத்தி நீ பிளான் பண்ணணும் என்று சொல்லி முதலே சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த எதிரி நாட்டு அரசர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இது என்னடா இது, நம்ம பிளான் பண்றதெல்லாம் அதுக்குள்ள அந்த அரசனுக்கு இஸ்ரேல் நாட்டு அரசனுக்கு போய் நியூஸ் ரீச் ஆயிருது, எப்படி கிடைக்குது அவங்களுக்கு செய்தி, நம்ம கிட்ட இருந்து யாரும் தகவல் கொண்டு போவாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசி அந்த ராஜாக்களோடு கூட வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு தங்களுடைய நாட்டை குறித்ததான தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சியை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். இந்த யார் இந்த தீர்க்கதரிசிகள், கர்த்தரோடு ஒன்றி பழகுகிறவர்கள், கர்த்தரோடு வளர்ந்தவர்கள். அந்த வளர்ச்சி அவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. அப்படித்தான் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ஆபத்துகளுக்கு தப்பும்படி ஒரு வளர்ச்சி அடையும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தம்முடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படி நாம் இந்த முதிர்ச்சி உடையவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகவே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியையும் முதிர்ச்சியும் கொண்டு வருகிறதாக நாம் நீதிமான் என்கிற அந்த அனுபவம் நமக்கு காட்டுகிறது. நாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களா இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மாளிகை கட்டி எழுப்பப்படுவது போல நம்முடைய செங்கலால அப்படி கட்டடம் கட்டி எழுப்பப்படுது பாருங்க, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வெளிப்பாடுகளா, ஒவ்வொரு ரகசியங்களா, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, பிசாசு நமக்கு வைத்திருக்கிற கண்ணிகள் என்ன, மறைவான தந்திரங்கள் என்ன, எல்லாத்தையும் நம் குறித்த அறிவுடையவர்களா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். ஒரு சீரான வளர்ச்சிக்குள்ளாக நாம் போக முடியும். ஆகவே நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்குள்ள நம்ம வளர முடியும், கர்த்தரோடு நம்ம இசைந்து அவரோடு கூட வளர்கிற ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் மல்கியா 4:2 பார்க்கலாம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கஞ்சுகளை போல் வளருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எனக்கு அன்பான என்னுடைய தோழி ஒருவர் சுகவீனப்பட்ட பொழுது மிகவும் பயந்திருந்த சூழ்நிலையிலே, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த காரியத்துல ஒரு பதிலை தரணும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்துல கேட்டபோது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், அதுதான் இந்த வார்த்தை, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அவங்க புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வார்கள் என்பதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட பிறகு சுகவீனம் எப்படி இருக்க முடியும், ஆண்டவர் தான் சொல்லிட்டாரே செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தின்படியே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய கலக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு சுகத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இடை கட்டினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. ஆக அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள். அவங்க பலவீனப்பட்டவர்களா அல்ல, விசுவாசத்துல சோர்வுள்ளவர்களா அல்ல, அவர்கள் கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுமையான வாழ்க்கை என்று சொல்லப்படுவது எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதற்கு நேராகத்தான் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஏனென்றால் நாம் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள். ஆகவே வெறும் வார்த்தையில் அல்ல, ரியலா உன் நிஜமாகவே நம்முடைய பொருளாதாரத்துல நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில நாம் வளர வேண்டும், வளருவார்கள் என்று சொல்லிதான் வார்த்தை சொல்லுகிறது.
சுகத்தை தந்த கர்த்தர் நம்முடைய 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 சம்பாத்தியத்தை, நம்முடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதித்து அது வீணாக போகாதபடி அதை பாதுகாத்து எல்லா விதத்திலும் இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்து அதுல ஒரு வளர்ச்சியை கட்டளையிடுகிறார். ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு ஒரு சுக வாழ்வு, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. இந்த உலக பிரகாரமா மெட்டீரியலிஸ்டிக்காவும் பொருளாதார ரீதியாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் இந்த இடத்துல வாக்கு பண்றதை நாம் அறிய முடியும். இது ஒரு வளர்ச்சி. சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நம்முடைய வாழ்க்கை வசதிகளை காட்டிலும் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை தரம், அந்த நம்முடைய ஸ்டேட்டஸ், இதுல ஒரு வளர்ச்சி. அததான் ஆண்டுடைய வார்த்தை இதுல சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள்லாம் கண்ணீரின் பாதையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் தான் இருக்கணுங்கிறதே ஆண்டுடைய ஆண்டுடைய திட்டம் கிடையாது. கண்ணீரின் பாதையில நடந்தாதான், நான் உபத்திரவத்துல இருந்தாதான் பிரமாணத்தை கை கொள்ளுவேன். இருக்கலாம், ஒரு ஆரம்ப கட்ட காலங்கள்ல நான் உபத்திரவப்பட்டது நமக்கு நல்லது, அதனால அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம், அவருடைய வழிகளை நம்ம அறிந்து கொண்டோம், அவருடைய பாதைக்குள்ள நம்ம வந்தோம். இல்லைன்னா இன்னும் ஆண்டரை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனா அந்த உபத்திரவங்கள் நம்ம ஆண்டருடைய பாதைக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ இனிமேலும் ஒவ்வொரு நாளும் நம்ம உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்கணுங்கிறது ஆண்டருடைய திட்டம் அல்ல. ஆண்டருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், சுக வாழ்வு துளிர்க்கணும், வளரணும், வெற்றி பெறணும், வளர்ச்சி அடையணும் அப்படிங்கறது தான் ஆண்டருடைய வார்த்தை நமக்கு கற்று தருகிறது. கொழுத்த கன்றுகளாய் வளர்வார்கள்னு என்ன அர்த்தம்? உலக பிரகாரமா தானே ஒரு ஒரு தகப்பனுடைய இளைய குமாரன் தூர தேசத்துக்கு போயிட்டு ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டுட்டு திரும்ப வருவான். அப்போ நான் என்னை ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கொள்ளும் தகப்பனே, நான் ரொம்ப உங்களுக்கு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி அவன் திரும்ப வர்றான். அப்போ அவனுக்காக ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விருந்து, கொண்டாட்டம், ஆரவாரம், இப்படிதான் அவங்க அப்பா வீட்டுல நடந்துச்சு. அப்போ அந்த கொழுத்த கன்று என்று சொல்லப்படுவது ஒரு விருந்துக்கு சமானமாக, ஒரு ஒரு சந்தோஷத்திற்கு அடையாளமாக, ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம், அதற்கு அடையாளமாக அந்த கொழுத்த கன்று அடிக்கப்பட்டு அன்றைக்கு விருந்து நடைபெறுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தான் மனம் திரும்புதல்ல இருந்து, நம் தேவசா ஒரு பாவியா இருக்க இருந்த வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புதல் வந்து தேவனோடு இணைந்து கொள்ளும் பொழுது வளர்ச்சி தான், சந்தோஷம்தான், ஆரவாரம்தான். ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், அப்பா சந்நிதியில் நாள்தோறும் சந்தோஷம். மன்னவர் முன்னிலையில் சொன்ன மாதிரி தேவனுடைய சமூகத்துல நம் மகிழ்ந்து இருக்கிறதும் செழித்திருக்கிறதும் சுகித்திருக்கிறதும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு 6:28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். வளருது, காட்டு புஷ்பம் கூட வளருதுன்னு ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தருகிறார். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அதையும் கொஞ்சம் கவனிங்களேன், அது கூட வளருது அப்படிங்கறத ஆண்டவருடைய வார்த்தை இதுல இருந்து நமக்கு சொல்லி தருகிறது. காட்டு புஷ்பமே வளர்ந்து அவ்வளவு அழகா காட்சி அளிக்குது, அவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா அது உடுத்தி இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள கூட ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னா, நம்ம வளர வேண்டியது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு உறுதியான காரியமாக இருக்கிறது. நம்ம எங்க வளருவோம் தெரியுமா? எப்படி நம்மள வளர முடியும் தெரியுமா? மத்தேயு 4:8 இப்படியாக சொல்கிறது. 4:8 நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுத்தது. அப்போ எங்க வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு முள்ளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதையில இல்ல, கற்பாறைக்குள்ள விதைக்கப்பட்ட விதைக்குள்ள இல்ல, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையில இல்ல, வளர்ச்சி எங்க வந்தது? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையில வளர்ச்சி இருந்தது. அது 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாக
நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் நிலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படுகிறது. நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்தால் நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தை அது நமக்குள்ளிருந்து பலன் கொடுக்கிறதாக இருக்கும், நமக்குள்ளிருந்து கனி கொடுக்கிறதாக இருக்கும். அந்த கனி அநேகருக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில உள்ள கனியை கண்டு நம்மண்டே வருகிறதாக இருக்கும். நம்முடைய கனியினாலே நாம் அநேகரை இழுத்து கொள்கிறதாக இருக்கும். அப்போ அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது இருக்கும். அப்போ நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையானது வளர்கிறது. அது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய இருதயமாகிய நிலத்துல விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறதாக அதை அனுதினமும் அது அனுதினம் ஆண்டு சொல்வார் ஒரு வார்த்தை, நான் கர்த்தராகிய நான் அதற்கு நீர்ப்பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் ஒரு ஒரு செடியா ஒரு மரமா நம்மை பார்த்து அவர் நான் வந்து நீர்ப்பாய்ச்சிறாராம், நாள்தோறும் அதற்கு நீர்ப்பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நான் அதை இரவும் பகலும் பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். இப்படி ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை வளரும்படி நம்மை கனி கொடுக்கும்படி இரவும் பகலும் கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம். அதனாலதான் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் உடனே அகற்றி விடுவார். இது இருந்துகிட்டே இருந்தனா இந்த செடியோ இந்த மரமோ வளர்ந்து கனி கொடுக்க முடியாது, இதை அகற்றி போடணும்னு சொல்லி அவர் நம்மேல கவனமா இருந்து அதை நம்மை விட்டு அகற்றிப்படுவார். வேண்டாத ஒரு காரியமோ வேண்டாத சுபாவங்களோ வேண்டாத சிந்தனைகளோ வேண்டாத ஆலோசனைகளோ கெட்ட மனுஷருடைய துர் ஆலோசனைகளோ நம்முடைய சிந்தனைக்குள்ள இடம் பெற்று நம்முடைய கனிகளை தடுக்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு பிசாசானவன் கொண்டு வந்து களைகளை விதைக்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு நம்மை இரவும் பகலும் பார்த்து கொள்கிறவரா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். இன்னும் நம்ம ஏன் வளரணும், வளர்ச்சியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 4:11-15 உள்ள வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 4:11-15 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பாருங்களேன், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்று சொல்லி ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி நிறைவான வளர்ச்சி பூரண வளர்ச்சி, அந்த லெவலுக்கு நம்ம வளரும்படிக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆலோசனை, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் 5 ஊழியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராக தெரிந்து கொள்கிறார், சிலரை தீர்க்கதரிசிகளாக வைத்திருக்கிறார், சிலரை மெய்ப்பராக, சிலரை சுவிசேஷகராக, போதகராக என்று சொல்லி 5 ஊழியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த வசனத்தை தொடர்ந்து பார்க்கும்போது நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். பாருங்க, நம்ம குழந்தைகள்ல தான் நம்முடைய சிந்தனை நிலையாவே இருக்காது. நம்முடைய தெளிவா சிந்தனை வந்து தெளிவா நம்ம ஒன்றை சிந்திக்க முடியாது. அதனால் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, காற்றினால அடிபட்டு அலைகிற அலைகளைப் போல அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம இல்லாம அப்படி அதுனா என்ன, மனுஷருடைய சூழ்ச்சிகள் மனுஷருடைய தந்திரங்கள்லாம் நம்மளை அலக்களிக்கும் போது நமக்கு வந்து ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியாது, திங்க் பண்ண முடியாது. அப்படி நம்ம இராம அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படி அப்படி செய்தார். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படி அப்படி செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி செய்தார், 5 ஊழியங்களை ஏற்படுத்தினர். ஆகவே இந்த இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும், இன்னும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்குள்ளாக நாம் செல்லும்படி நாம் வளரும்படி ஆண்டவர் நம்மை இந்த ஊழியங்களிலே நம்ம இணைத்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். பாருங்களேன், அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க நம்ம வளரணும்னு சொன்னா நாம் அவர் ஏற்படுத்தின 5 ஊழியங்களாகிய பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுகிற சுவிசேஷ ஊழியத்தின் வேலையாக,
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாக ஐந்து வகை ஊழியங்களை ஏற்படுத்தினார்ல, இந்த ஊழியங்கள் நம்மை அவருக்குள்ளாக வளர செய்கிறது. பாருங்களேன், ஒரு சேர்ல போய் உட்காந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நீங்க வசனம் கேட்கிறவங்களா வெறுமனை உட்கார்றவங்களா இருந்தா, நீங்க வசனத்தை கற்றுக்கொள்றத காட்டிலும் நீங்க ஒருத்தருக்கு பேசும்படியா, நீங்க ஒரு பத்து பேருக்கு பேசும்படியா, நீங்க ஒரு ஆலயத்துல முன்னால நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியா, நீங்க ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா, நீங்க தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக தேவனுடைய வாயாக விளங்கும்படியா இருப்பீங்கன்னு சொன்னா வளர்கிற வளர்ச்சி வித்தியாசமா இருக்கும். வெறுமனே நீங்க போய் ஒரு சேர்ல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு வர்றதுக்கும், வந்து சேர்ல உட்கார்றவங்களுக்கு நீங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவேதான் இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியில யார் வளர்றாங்க தெரியுமா, ஆண்டவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறவங்க தான் வளர்றாங்க. இன்னும் ஆண்டோட நெருங்கி சேரணும், இன்னும் ஆண்டோடைய ரகசியங்களை அறியணும், இன்னும் ஆண்டோடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் இந்த காரியத்திற்கான தீர்வுகளை அறியணும், ஞான வரங்களை நம்ம விரும்பணும், தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லணும், வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் சொல்லி இந்த ஊழியத்துல இணைக்கப்பட்டவங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இது மொத்த எபேச சபைக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அனைவரும் என்று சொல்லி 11வது வசனம் ஆரம்பிக்கிறதே கவனியுங்கள். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளரும்படி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார், நாம் அனைவரும் வளர வேண்டும் என்று சொல்லி. இந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளரும்படி அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகராக, மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் இப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களா இருக்கும்படி அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, பாருங்க, சத்தியத்தை கை கொள்ளாம சத்தியத்தை சொல்ல முடியாது. அப்ப சத்தியத்தை நம்ம அன்போடு கை கொண்டு வளரும்படியாக இந்த விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு விரும்புகிறீங்கல்ல, கனி கொடுக்கணும்னு விரும்புகிறீங்கல்ல, நீங்க பாதுகாக்கப்படணும்னு விரும்புகிறீங்கல்ல, நம்முடைய கனி மிகுதியா இருக்கிறதுனால நாமும் சந்தோஷப்பட்டு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம விரும்புறோம்ல, இந்த வளர்ச்சிக்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை தான் நம் வளர் ஊழியங்கள் செய்கிறவர்களா, அவனுடைய வார்த்தையை நாம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. 2 பேதுரு 3:18 வசனத்துல நம் கிருபையிலையும் அவரை அறிகிற அறிவிலையும் வளர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாள்தோறும் ஆண்டவரை அறிகிற அறிவிலையும் அவரை பற்றுகிற கிருபையிலையும் நான் வளரும்படி, கிருபை ஒவ்வொரு நாளும் எனக்கு வேணும், கிருபை ஆண்டவரே ஒரு கிருபை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் நாம் கேட்டு பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் செல்றேன், கிருபை தாரும். ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யறேன், கிருபை இதுல இருக்கட்டும். ஆண்டவரே நான் பேசுகிற இந்த வார்த்தை இதுல கிருபை இருக்கட்டும் என்று சொல்லி நாம் கிருபையிலே வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு வளர்ச்சி நீர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறீங்கப்பா. இன்னும் நாங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தது போல ஒரு குழந்தையா இருக்கிற கிறிஸ்தவ அனுபவத்துல இராதபடி வளரும்படி நீங்க வசனத்தை தந்திருக்கிறீங்க. வளரும்படி ஒரு சின்ன ஊழியத்தை ஆயிலும் எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசுகிறீங்க. அன்றைய திரள் கூட்டங்களுக்கு லட்சங்களுக்கு ஊழியம் செய்யலனாலும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு நான் அறிந்து கொண்ட தான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அன்பை, தான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவ ரட்சிப்பை, தான் பெற்றுக்கொண்ட விடுதலையை சின்ன சின்ன ஊழியமாக தனிப்பட்ட நபருக்கு கூட சொல்லும்படியாக, ஊழியங்களில் தங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக இந்த நேரத்துல நீர் கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுகிறதற்காக நன்றி அப்பா. நீங்க எங்களுக்குள்ள உண்மை அறிகிற அறிவில வளரவும் கிருபையில வளரவும் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வளர்ந்து எங்களுடைய கனிகள் பெருக போகிறதற்காக உமக்கு நன்றி. உடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Nizari sani sa, nizari sani sa.